ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. காஞ்சிபுரத்தில் அபீத்னு ஒரு பையன் இருந்தான். பிறப்பால் அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவனுக்கு மகா பெரியவா மேலே அளவுக்கு அதிகமான அன்பு. அவன் தினமும் மடத்தில் நடைபெறும் சந்திரமௌலீஸ்வர பூஜைக்காக ஆசை ஆசையாக கொன்றை மலர்கள் பறிச்சுண்டு வந்து கொடுப்பான். இதனால் மடத்தில் இருக்கிறவாள்லாம் அவனை கொன்னை அபீத்னே கூப்பிட ஆரம்பித்தா. மகா பெரியவா அவனுக்கு பழங்களும் கல்கண்டும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார். பிறப்பால் அவன் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால மற்ற தெய்வங்களோட பிரசாதத்தை வாங்கிக்கிறது தப்பு. அதனால் மகா பெரியவா அவனுக்கு பூஜை பிரசாதங்கள்லாம் கொடுக்க மாட்டார். இந்த நிலையில் கொன்னை அபீத்தோட அப்பாவுக்கு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடுத்து. அதனால் அவள் குடும்பத்தோடு காஞ்சிபுரத்தை விட்டு இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை வந்தது. இனிமே மடத்து பூஜைக்கு பூக்கள் பறித்து கொடுக்க முடியாதுங்கிற வருத்தம் அபீத்தை ரொம்ப ரொம்ப வாட்டிடுது. ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. வழக்கம் போல கொன்றை மலர்களை பறிச்சுண்டு பூக்கூடையில் எடுத்துட்டு மடத்துக்கு வந்தான் அபீத். எப்படியாவது பெரியவாளை நேரில் பார்த்து ஊரை விட்டு கிளம்புற செய்தியை அவருக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் பாவம், அவனால் அன்னைக்கு மடத்துக்குள்ளே நுழையக்கூட முடியல. ஏன்னா அன்னைக்கு ஒரு விஸ்வத் சபை ஏற்பாடாயிருந்தது. பெரியவாளை தூரத்தில் இருந்தாவது பார்த்துட்டு போகலாம்னா அதுக்கும் வழி இல்லை. சின்ன பையன், அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படியே சில நிமிஷங்கள் ஓடித்து சதஸில் உட்கார்ந்திருந்த பெரியவா திடீர்னு மடத்து ஊழியர் ஒருத்தரை கூப்பிட்டார். சதஸில் பங்கு பெறும் அனைவரையும் வழிவிட்டு உட்கார சொல்லி வாசலில் பூக்குடலையோட ஒரு சின்ன பையன் நின்றுருக்கான், அவனை உள்ளே வர சொல்லுன்னு உத்தரவிட்டார். சதஸில் இருந்து வாழா நகர்ந்து உட்காந்ததும் நடுவில் நடக்கிறதுக்கு பாதை கிடைச்சிது. வெளியில் பூக்குடலையோடு நின்றுருந்த அபீத் கிட்ட வந்த ஊழியர் அவனை பெரியவா கூப்பிடுறதா சொன்னார். கூச்சத்தோட மடத்துக்கு உள்ளே நுழைஞ்ச அபீத்து பூக்குடலையை பெரியவா பக்கத்தில் வச்சுட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றான். கருணையே வடிவெடுத்த பெரியவாளோட கண்கள் கொன்னை அபீத் மேலே பதிஞ்சுது. மெதுவாக பூக்குடலைக்குள்ளே கையை விட்ட பெரியவா கை நிறைய பூக்களை அள்ளினார். அபீத்தை பார்த்து புன்னகைச்சுண்டு, எனக்கோசரம் தானே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களை தன்னோட தலைமையில் அபிஷேகம் பண்ணிட்டார். சதஸில் இருந்த எல்லாரும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டுருக்க பெரியவாளோ திரும்ப திரும்ப எனக்கோசரம் தானே கொண்டு வந்த, எனக்கோசரம் தானே கொண்டு வந்தேன்னு சொல்லி பூக்களை அள்ளி அள்ளி தலையில் போட்டுட்டார். மிதமிஞ்சிய உணர்ச்சி பெருக்கில் இருந்த அபீத்தோட கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வழிஞ்சுது. சபையெல்லாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு கோஷம் ஒலிச்சுது. எப்பேற்பட்ட பாக்கியம். சிவபெருமானுக்கு கொன்றை மலர்கள் பிடிக்கும். சிவன் வேற, மகா பெரியவா வேற இல்லை. இன்றைக்கும் கொன்றை மலர்களை பார்த்தா பறிச்சுட்டு போய் சிவன் கோவிலில் கொடுக்கணும். சிவன் சந்தோஷப்படுறச்சே நம்ம பாவங்கள்லாம் கரைஞ்சி போயிடும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.